புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்டுள்ள உள்ளாட்சி தேர்தல் பட்டியல் இனத்தவருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் மாறுதல் ஒதுக்கீடு குளறுபடிகள் உள்ளதாக கூறி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் என்பவர் உள்ளிட்ட பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை அவசரமாக நடத்த வேண்டும் என்பதற்காக சட்டத்தை மீற முடியாது என கருத்து தெரிவித்தும் புதுச்சேரி அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது புதுச்சேரி அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் வார்டு ஒதுக்கீடு தொடர்பாக மறு ஆய்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த புதுச்சேரியில் இப்போதைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்போவதில்லை என்பதால் அக்டோபர் 21 முதல் நடத்த உள்ள தேர்தலை தள்ளி வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இந்த வழக்கை அக்டோபர் 7 தேதி தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தல் விவகாரத்தில் முதல்வர் முடிவெடுப்பு உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. வார்டுகள் ஒதுக்கீட்டில் உள்ள குளறுபடிகளுக்கு தீர்வு காண வேண்டும் என அறிவுறுத்திய இந்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அடங்கிய அமர்வு தற்போது வேட்பு மனுக்களை பெறுவதை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் ஒரு உத்தரவு பிறப்பித்தும் புதுச்சேரி அரசின் நிலைப்பாட்டை நாளை தெரிவிக்குமாறு இந்த தலைமை நீதிபதி அமர்வு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. இந்த வழக்கு நாளை 4 மணி அளவில் மீண்டும் விசாரிக்க வருகிறது.